நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு வரலாறுல சிந்து வெளி நாகரிகம் இந்த பாடத்திலேருந்து 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற முக்கியமான இம்பார்ட்டான வீடியோலாம் உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தற்போது இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சிந்து வெளி நாகரிகம் இது எந்த புக்குனா, ஆறாம் வகுப்பு புக்கு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், உலகின் தொன்மையான நாகரிகங்களின் காலங்கள். மெசபடோமிய நாகரிகம், இதன் காலம் வந்து கிமு 3500 டு 2000. அடுத்து சிந்து வெளி நாகரிகம், இதனோட காலம் வந்து கிமு 3300 டு 1900. அடுத்து எகிப்து நாகரிகம், இதன் காலம் வந்து கிமு 3100 டு 1100. கடைசியாக சீன நாகரிகம், இதன் காலம் வந்து கிமு 1200 டு 1122. அடுத்த குவஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். அடுத்த குவஸ்டின், லாகூரிலிருந்து கராச்சிக்கு எப்பொழுது ரயில் பாதை அமைக்கப்பட்டது? 1856 ஆண்டு. அடுத்த குவஸ்டின், தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை எந்த ஆண்டு அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? 1920 ஆண்டு. அடுத்த குவஸ்டின், நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் வார்த்தையான டேஸ் என்பதிலிருந்து வந்தது. சிவிஸ், இதன் பொருள் பாருங்கள், நகரம். அடுத்த குவஸ்டின், தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எதை பயன்படுத்துகிறார்கள்? காந்தப்புல வருடி. அடுத்த குவஸ்டின், தொல்லியலாளர்கள் எஞ்சிய புதையுண்ட பொருட்களை எதன் மூலம் அறிகிறார்கள்? ரேடார் கருவி. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? முக்கியமான கேள்வி. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். எந்த ஆண்டுனா 1924 ஆண்டு. அடுத்த குவஸ்டின், இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? பாக்ஸ் குவஸ்டின், இந்திய தொழில் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்காம். வருடம் வந்து 1861. இந்திய தொழில் துறையின் தலைமையிடம் எங்கே உள்ளது? புதுடெல்லி. அடுத்த குவஸ்டின், மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கலக்காலம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியது, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி வந்து மெஹர்கர். அடுத்த குவஸ்டின், மெஹர்கர் எங்கே அமைந்துள்ளது? பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில். அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி நாகரிக மக்கள் கட்டிடங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்கள் சுட்ட செங்கற்கள். அடுத்த குவஸ்டின், செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கே கண்டறியப்பட்டுள்ளது? ஹரியானாவில் உள்ள ராகி கர்கி. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி மக்கள் அதிக கடல் வணிகம் மேற்கொண்ட இடம் எது? மெசபடோமியா. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் நாரம் சின். அடுத்த குவஸ்டின், கப்பல் கட்டும் தளம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? இது ஆன்சர் வந்து லோத்தல். அடுத்த குவஸ்டின், லோத்தல் என்னும் இடம் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து குஜராத். அடுத்த குவஸ்டின், குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோலின் மொத்த நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 1704 மில்லிமீட்டர். அடுத்த குவஸ்டின், மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. அடுத்த குவஸ்டின், நடனமாத என்று அழைக்கப்படும் வெண்கலத்தாலான சிறிய பென்சில் எங்கே கண்டறியப்பட்டது? நடனமாது என்று அழைக்கப்படும் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை எங்கே கண்டறியப்பட்டது? ஆன்சர் வந்து மொகஞ்சதாரோ. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது? ஆன்சர் வந்து இரும்பு. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினர்? சிவப்பு நிற மணிக்கற்கள். அடுத்த குவஸ்டின், முதன் முதலில் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். இது வந்து பாக்ஸ் குவஸ்டின், முதன் முதலில் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள்.
அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? கார்பன் 14. அடுத்த கொஸ்டின், குக்பு மன்னனால் சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு யாரில் கட்டப்பட்டதுன்னா குக்பு மன்னன். இந்த கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் எவ்வளவு எடை கொண்டது? 15 டன். அடுத்த கொஸ்டின், கிசே பிரமிடு கட்டப்பட்ட காலம் கிமு 2500. அடுத்த கொஸ்டின், நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எது? ஜிகரட். லாஸ்ட் கொஸ்டின், எகிப்து அரசன் 2 ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் எது? அபு சிம்பல். எகிப்து அரசன் 2 ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் எது? அபு சிம்பல். ஓகே நம்மளே, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற டிஎன்பிசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அடுத்த இம்பார்ட்டண்ட் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ போய் சந்திப்போம். நன்றி.